இப்படி பிஸ்கட் எடுத்து அதுல வந்து இப்படி டிப் பண்ணிட்டு அத சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு சிக்கன் இருக்கு பாத்தீங்களா? ஹாய் வணக்கம், இது உங்க கிரேசி பேர் சேனல். நாங்க கௌஷியும் வேளாவும். சோ நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு இந்த பக்கமா போயிட்டு இருந்தோமா, சரியா பசிச்சுச்சு. சோ சைட்ல திரும்பி பார்த்தா வந்து சாய்வாலா இருந்தது. சரி ஓகே, சாய்வாலால போய் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக தான் போயிட்டு இருக்கான். சோ நாங்க வந்து இப்ப சாய்வாலாக்கு வந்திருக்கோம். அது எங்க இருக்குன்னு சொன்னா ஹவலாக் அதே மாதிரி பம்பாலையும் இருக்கு. ஆனா அது கொஞ்சம் டிஃபரெண்டான செட்டப். ஒன் கோல் ஃபேஸ்ல இருக்க நீங்க பாத்துதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்ல ஆட்டோ செட்டப்ல இருக்கும். ஸோ இங்கே நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதில் வந்து எதை ஆர்டர் பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு ஃபுட்டோட மீட் பண்ணுவோம். ஃபுட்டோட மீட் பண்ணுவோம். எஸ். ஸோ கௌஷி, நாங்கள் வந்து ஸ்நாக் ஐட்டம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? எஸ் சார். ஃபஸ்ட்டாக ஸ்நாக்ஸ் ஐட்டம் எடுத்துகிட்டு வந்தீங்க. ஸ்நாக்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்து எல்லாமே 100 ரூபாயா. ஸோ இந்த ஃபிஷ் பன் 100 ரூபா, இந்த பிஸ்கட் 75 ரூபா, அண்ட் டீ வந்து 180 ரூபீஸ். வாவ், இந்த பிரைஸ கேட்கவே கொஞ்சம் அப்பியமா இருக்கு, அப்பியா இருக்கு. சோ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? எஸ். நான் ஃபர்ஸ்டாவே கைய வைக்க போயிட்டேன். சோ ஓகே, நாங்க வந்து வெரைட்டிஸ் எல்லாம் எடுத்தாச்சு. ரொம்பவே அஃபோர்டபிள் ஆன ஒரு பிளேஸ் ಅಂತ சொன்னா இதுன்னு சொல்லலாம். எஸ். நீங்க வெரைட்டிஸ் எல்லாம் எடுத்தது இவ்ளோ மட்டும் சொல்றீங்க, நாங்க இன்னும் ஆர்டர் பண்ணிடுறோம்ல. இருக்கும். ஆனா நாங்க வந்து இப்ப டீல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எஸ். எனக்கு இந்த சுட சுட டீயா. ஓகே. இப்படி பிஸ்கட் எடுத்து அதுல வந்து இப்படி டிப் பண்ணிட்டு அத சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். வீட்டை எப்போ பார்த்தாலும் கௌஷி வந்து டீ ஆத்திட்டு அதுக்கு மலிபன் மாரியை வந்து டிப் பண்ணி சாப்பிடுவோம். நல்லா இருக்கா? இது வந்து ஜிஞ்சர் நட் பிஸ்கட் ஃப்ளேவர் வருது. வெள்ள வெள்ள இருக்கு. அப்படியா? நான் வந்து ஃபிஷ் பன் ட்ரை பண்ண போவேன். ஸோ இந்த ஃபிஷ் பன் வந்து 100 ரூபீஸ். ஸ்நாக் வெரைட்டிஸில் வந்து இதுவும் இருக்குது. இப்போ வந்து நிறைய வெரைட்டிஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் மில்க் ஷேக்லேருந்து நிறைய வந்திருக்கு. சாய்வாலாவோட டீ வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. நாங்கள் இதுலேயே நிறைய காய்ச்சிட்டு இருந்தோம்னா மெட்டா ஐட்டத்தை காட்டே இல்லாது, பட் இது பெஸ்ட்டு. வந்தீங்கன்னா இதை எடுத்து சாப்பிடுங்க. அண்ட் நீங்கள் ஆஃபீஸ் எல்லாம் முடிஞ்சு போகிறீங்கன்னு சொன்னால் ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஐட்டத்தை எடுத்து சாப்பிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, நாங்கள் வந்து டீ ட்ரை பண்ணிவிடுமா? எஸ் சார். நீங்கள் வந்து காடமம் ட்ரை பண்ண போகிறீங்க, நான் வந்து தந்தூரி. சியர்ஸ். நல்லா இருக்கு. ஏலக்காய் ஃப்ளேவர், காடமம்னா ஏலக்காய் தானே. ஸோ ஏலக்காய் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அண்ட் வந்து இதுவும் வேறு லெவலில் இருக்க, ஆவி பறக்க பறக்க கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இவ்வளோ வெரைட்டிஸ் எடுத்துட்டோம், நிறைய வெரைட்டிஸ் எடுத்து வச்சிருக்கோம். அண்ட் மலை லைட்டாக தூர்ற மாதிரி இருக்கு. ஸோ நாங்கள் குயிக்காக சாப்பிட போகிறோம். அந்த எனக்கு வந்து சாய்வாலால் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி இன்றைய தான் தெரியும். எஸ். அண்ட் வந்து இதெல்லாமே நிறைய வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுவும் எங்களோட லக்குக்கு வந்து புதுசாக அமைஞ்சிட்டு. எஸ், இது வந்து ஹாட் டாக். ஸோ நான் இதை சாப்பிட போகிறேன். ஓகே. ஸோ நல்லா இருக்குங்க. வந்து அங்கால பக்கம் ரோடு, இங்கால பக்கம் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் வந்து ரெஸ்டாரண்ட்டு, நல்லா இருக்குல்ல? இது முதல்ல பெஸ்ட்டாக இருக்கு. இந்த பன் வந்து நல்லா சாஃப்டா நல்லா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹாட் டாக். என்ன சிக்கன் சாப் மாதிரி இருக்கு, பார்க்க ஒரு மாதிரி இருக்கு, பட் ஹாட் டாக் இது. யா, இது ஹாட் டாக் தான். ஆ, ஹாட் டாக் நார்மலி நடுவுல வெட்டி வைப்பாங்கனே. யா யா யா. இவங்க வந்து சப் மாதிரியே வெட்டி வச்சிருக்காங்க. சோ இது உண்டு. அண்ட் வந்து இது வந்து எக் பிளங்கட் சாண்ட்விச், சிக்கன் சாண்ட்விச். ஸோ இதெல்லாமே வந்து 600-650 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. நாங்கள் உங்களுக்கு வந்து வடிவா வந்து அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே போட்டுடுறோம் பேரோட. இது வந்து கிரன்ச்சி பர்கரா, இதுக்கு பேர் கிரன்ச்சி சிக்கன் பர்கர். எவ்வளோ இது? இதுவும் அதே ப்ரைஸ் தான், எல்லாமே 650 அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. கௌஷி வந்து அங்கே போய் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தா. எஸ், நான் அங்கே போய் அவசரப்பட்டு இருக்கேன்னு சொன்னா கொஞ்சம் லைட்டா மழை துணிக்கிற மாதிரி இருக்கு. இது கிரன்ச்சி பர்கர் இல்ல, இது ஏவியேட்ட பர்கர். இதுவும் வந்து 600-650. சோ அந்த ரேஞ்ச் தான். இது வந்து நிறைய சிக்கன் இருக்கு. நிறைய சிக்கன், நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நல்லா செஞ்சிருக்காங்க. சாஸ் வந்து கொஞ்சம் டிஃபரண்டா இருக்குல. அதத்தான் முக்கியமா சொன்னாங்க. சோஸ் எல்லாமே வந்து அவங்களோட பர்சனல் சோஸ் தான். அதாவது வந்து
இவங்களோட ஹோம்மேட் சோஸ் தான். ஸோ அந்த நார்மல் சோர்சஸ் இல்லை. ஸோ அதனால வந்து டேஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகே வேலா, நீங்க எனக்கு போய் வந்து பிளங்கட் பர்கர் எல்லாம் வந்து பிளங்கட் சாண்ட்விச் எல்லாம் வந்து சாப்பிட்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஓகே, நான் ட்ரை பண்ணி பார்த்துறேன். ஸோ மேலே வந்து பிளங்கட், அதாவது வந்து எக்கை வந்து பிளங்கட்டாக போட்டிருக்காங்க, சாப்பிட்ருவா? யா, ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் வந்து இங்கால எட்டி பார்த்தா வந்து ஜும்பா மாதிரி நடந்துட்டுருக்கு. அங்கால ஃபிட்னஸுக்காக எக்ஸசைஸ் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நாங்கள் வந்து வெயிட்டை கூட்டிட்டு இருக்கேன். என்னென்ன இருக்குன்னு பாத்துருவாங்க. கிரன்ச்சி சிக்கனையும் போட்டிருக்காங்க. ஸோ நான் சாப்பிட்றேன். எஸ், ஸோ நான் வந்து சிக்கனை சாப்பிட்றேன். நானும் பயந்துட்டேன், என்ன இதுலேயும் பங்கு கேட்க வரீங்களா? சிக்கன் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா இருக்கும். எப்படி இந்த சப்மரினா சேர்த்து சாப்பிடும்போது உண்மையாக சூப்பராக இருக்கு. அந்த சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக வடிவாக செஞ்சுருக்காங்க. உள்ள சீஸோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக தான் இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே ஃபேவரட் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஹாட் டாக் சொல்லுவேன். அண்ட் இது பேக்கரும் சூப்பராக இருக்கு. அதை விட அந்த டீ அதை தொட்டு சாப்பிட்றது வேறு லெவல். எத்தனை பேர் வந்து ஈவினிங் டீக்கு வந்து அந்த மாதிரி பிஸ்கட்லாம் தொட்டு சாப்பிட்றீங்க? நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாக ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிட்டு திக்காக டீ போட்டு அதை வந்து வடிவாக தொட்டு அது வந்து அந்த நல்ல சாஃப்டான அப்புறம் அது வாயில் வைக்கும்போது வேறு லெவல். ஓகே, இன்னும் கொஞ்சம் வெரைட்டிஸ் வந்திருக்கு. ஸோ நாங்கள் எடுத்தது வந்து இது வந்து ரோஸ் பான் அண்ட் சிக்கன் அண்ட் இது வந்து சீஸ் ரொட்டி. ஸோ சீஸ் ரொட்டியை பார்த்தா இன்னும் இவ்வளோ சீஸானு பார்த்தா அப்படி இல்லை. இதுக்குள்ள வந்து நிறைய அந்த ஸ்டஃபிங் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ மயோ சீஸ் ஸ்டஃபிங் எல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் அதை தாண்டி வந்து ஓரியோ மில்க் ஷேக், மைலோ மில்க் ஷேக், சாக்லேட் மில்க் ஷேக் அப்படின்னு சொல்லி நிறைய எடுத்திருக்கேன். நான் கேமராவை பார்க்காம வேலாவை பார்த்து கழிச்சிட்ருக்கேன். ஓகே, இப்போ நான் ஏதாவது டேஸ்ட் பண்ணவா? ட்ரை பண்ணுவோமா? எஸ், நான் வந்து இதை எடுக்க போகிறேன். ரோஸ் பான். ரோஸ் பான் அப்படி காட்டுங்க. அப்படி சீஸ் இருக்குது, மற்றது வந்து வெஜிடபிள்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து சிக்கன் இருக்குது. சோ நான் டேஸ்ட் பண்ணிடுவா. எஸ், கௌஷிக் வந்து ரோஸ் பானனா ஹாப்பி தானே? நாங்க வந்து எப்பவுமே வந்து வீட்ட பிரெட் வாங்கினா கூட வந்து கரப்பான் தான் எடுக்கற நாங்க. கரப்பான் வந்து சாப்பிட வேற லெவல் கிறிஸ்பியா இருக்கும். நல்லா இருக்கு. அந்த ஆனியன் எல்லாம் வந்து நல்லா பொரிச்சு போட்டுருக்காங்க. சோ சாப்பிடும்போது வேற லெவல்ல இருக்கு. ஓகே, எப்படி நல்லா இருந்துச்சு? அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க வந்தீங்கனா ஹைலி ரெக்கமெண்ட் அது. அண்ட் வந்து நான் வந்து ஓரியோ மில்க் ஷேக் எடுத்துட்டேன். மேலட கையில இருக்கு மைலோவா சாக்லேட்டா தெரியல, டேஸ்ட் பண்ணுங்க. பாக்க மைலோ மாதிரி தான் இருக்கு, பிகாஸ் ரொம்ப டார்க்கா இருக்கு. ட்ரை பண்ணிடலாமா? நல்லா இருக்கு. ஓரியோ மில்க் ஷேக் வேற லெவல்ல இருக்கு. அண்ட் மைலோ அண்ட் சாக்லேட்ல அது வேற ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. அப்படியே நான் குடிச்ச மைலோ ஸ்னிக்கர்ஸ். ஐ சீ தி ஸ்னிக்கர்ஸ். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அண்ட் வந்து கொஞ்சம் மைல்டான டேஸ்ட் தான் வருது, பட் வேற லெவல்ல இருக்கு. எஸ், நாங்க வந்து ட்ரை பண்ணிடுவோம். ரெண்டையும் ட்ரை பண்ணுவோமா? விட மாட்டீங்க போல இருக்கு. பாத்தீங்களா இவ்வளவு சிக்கன் இருக்கு பாத்தீங்களா? இது ரொம்பவே வந்து என்ன சொல்றது, பெரிய போர்ஷன், பெரிய போர்ஷன். சோ நீங்க ஒன்னு சாப்பிட்டாலே உங்களுக்கு வயிறு ஃபுல் ஆயிடும். சோ நாங்க வந்து இன்னைக்கு எடுத்து எடுத்து ஒன்னு சாப்பிட்டாலே வயிறு ஃபுல் ஆயிடும். ஃபுல் ஆயிடும் அப்படி எக்கச்சக்கம் சாப்பிட்டாச்சு. உம்மா, சோ எனக்கு பார்க்க நல்லா இருக்கு. பஞ்சு பாருங்க. யா, நாங்க எடுத்த ஐட்டத்துல இது கொஞ்சம் டோட்டலி டிஃபரண்டா இருக்குங்களா? சிக்கன் வந்து பொரிச்சு வச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப கிறிஸ்பியா நல்லா இருக்கு. அண்ட் ஓகே, இந்த ரொட்டியோட பிரைஸ் வந்து 900 ரூபீஸ். அந்த ரோஸ் பான் வந்து 650. மழை துமிக்குது. சோ 900 க்கு உண்மையா வர்த்தி. அண்ட் அதை விட முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், இது வந்து ஹலால் ஃபுட் தான். அண்ட் வீட்டிலேருந்தான் மேக் பண்ணுறாங்க. இந்த ஸ்பைசஸாக இருக்கட்டும் இல்லாட்டி அந்த சோஸாக இருக்கட்டும் எல்லாமே வீட்டிலேருந்து மேக் பண்ணுறது தான். ஸோ அதனால ரொம்பவே ஹைஜீனிக்காக கொண்டு வந்து இங்கே சேர்க்குறாங்க. அண்ட் என்ன மாதிரி விஷயம் வந்து இங்கே இருக்கிற யூஸ் பண்ணுற ஸ்பைசஸாக இருக்கட்டும் ஹோல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஸ்ரீலங்கன் மேட். இது என்ன? ஓகே, இது வந்து மொக்டேல் மாதிரி. ஏன்னா இது வந்து ஒரு மொக்டேல் டைப் லைம் அண்ட் மீன். ஸோ மேலே மழை துமிக்குது. ஸோ முடிச்சிருவோம். ஸோ இப்போ மழை வந்து நிறையவே குழப்புது எங்களை. என்ன இது உண்மையாக நல்லா இருக்கு. இந்த வெக்க காலத்துக்கு வந்து மஸ்ட் ட்ரை என்ன சொன்னால் இதான். இப்போ கிட்டத்தட்ட மொக்டேல் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. யா, ஆனால் வந்து
எனக்கு வந்து ஓரியோ அதுகளை விடவே எனக்கு வந்து மைலோ ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இதுல நீங்க வந்தா ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்றது கண்டிப்பா ரோஸ்ட் பான், இந்த ரொட்டி அண்ட் வந்து கண்டிப்பா அந்த பர்கர் அண்ட் ஹாட் டாக் வந்து எனக்கு ஹைலி ரெக்கமெண்டட். கண்டிப்பா போய் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் சாய்வாலா ட்ரை பண்ணாதாக்கள் இருக்க மாட்டீங்க, ஸோ ட்ரை பண்ணாக்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து எங்களோட கிரேசி பாய் யூடியூப் சேனலுக்கும் வேணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ஃபேஸ்புக் எல்லாமே கிரேசி பாய் அந்த பேர்ல தான் இருக்கு. மறக்காம போய் ஃபாலோ பண்ணுங்க. என்னோட சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் பை பை. See you guys.